வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான ஜோதிட முறைகளை சொல்லிட்டு வர்றோம் இந்த இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது மதியானம் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு இந்த ராகு கேது பயிற்சி நிகழ்வு நிகழ்வு நடைபெறுகிறது இந்த ராகு வந்து மிதுனத்துலேருந்து ரிஷபத்துக்கும் கேது வந்து தனுசுலேருந்து விருச்சிகத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேந்திரம் மூணு திரிகோணத்தை இயக்கும் அதாவது ரிஷபத்தில் வந்த ராகு என்ன பண்ணுவார்னா ரிஷபராசியை இயக்குவார் கன்னி ராசியை இயக்குவார் ஏழாம் இடம் சம சப்தம பார்வையான விருச்சிகத்தை இயக்குவார் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய மகர வீட்டை இயக்குவார் இந்த ஐ நாலு வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கிரக நிலையை வச்சு அவங்களுடைய பலன் சற்றே மாறுபடும் ஆனால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து ஒரு எண்பது சதவீதம் உங்களுக்கு சரியாக வரும் இந்த ரிஷபலக்கண ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த ராகு வந்து இப்போ ரிஷபத்தில் வர்றாரு ஏழாம் இடம் விருச்சிகத்துக்கு வர்றார் கன்னி வீட்டை இயக்கிறாரு மகர வீடாக இயக்கிறாரு அதாவது ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது இந்த நாலு வீட்டை இயக்குறாரு அப்போ இந்த ரிசபத்துக்கு வந்த ராகு அஞ்சாம் இடத்தை இயக்கறதுனால லக்கணங்கிறது ஜாதகர் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டம் ஏழுங்கிறது ஒரு வெளிநாட்டு பிரயாணம் ஒன்பதுங்கிறது நீண்ட தூர பிரயாணம் ஒன்பதுங்கிறது உயர்கல்வி அஞ்சுங்கிறதும் படிக்கக்கூடியவங்களாக இருந்தால் அந்த பிஹெச்டி பண்ணுறதுக்கு தடை இருக்கக்கூடியவங்க இல்லை ஒரு உயர்கல்வி படைக்க படிக்கிறதுக்காக தடை இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி வெளிநாட்டுக்கு முயற்சி எல்லாம் படித்திருக்கேன் நான் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறேன் வெளிநாட்டு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறவங்க ஒன்பதாம் இடங்கிறது நீண்ட தூர பிரயாணம் அஞ்சுங்கிறது கோவில் அவங்களுடைய குலதெய்வம் அவங்களுடைய பூர்வீகம் ஒன்பதாம் இடங்கிறது தந்தையினுடைய தந்தை மூலமாக ஒரு ஆதாயம் ஒரு முன்பின் அறிமுகம் இல்லாதால் அவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆதாயம் அஞ்சுங்கிறது என்னென்னா ஷேர் மார்க்கெட்டு அஞ்சுங்கிறது புத்தியை பயன்படுத்தி வருமானம் ஈட்டக்கூடியது அஞ்சுங்கிறது பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது ஏழு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஒன்பது தந்தையாகும் பாக்கியம் அஞ்சாம் இடங்கிறது குழந்த ஒன்பதுங்கிறது தந்தையாகும் பாக்கியம் ஸோ இப்போ இந்த ராகு கேது உங்களுக்கு சுப வீடுகளை இயக்குது இந்த ரிசபுளக்கணும் இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் ரெண்டாம் இடங்கிற தனஸ்தானத்தையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் என்ற துரஸ்தானத்தையும் எட்டாம் இடம் என்ற துர்ஸ்தானத்தையும் பத்தாம் இடம் என்ற தொழில் ஸ்தானத்தையும் இயக்கிக்கிட்டு இருந்தார் தொழிலில் ரொம்ப சிரமப்பட்டு வருமானம் ஈட்டியிருக்கணும் வட்டி கட்டியிருப்பீங்க தெண்டம் கட்டியிருப்பீங்க ஹெல்த் பாதிப்பு நாற்பது வயசுக்கு மேலே இருந்தால் வயிறு சம்மந்தமான பாதிப்பு இருந்திருக்கும் எட்டாம் இடம் ஒரு வழக்கு விபத்து அதை சந்திக்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இவங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய காலம் ரிசபலக்கண அன்பர்களுக்கு ஐந்தாம் இடங்கிற அதிர்ஷ்டமும் ஏழாம் இடம் என்ற நிவர்த்தி ஸ்தானமும் ஒன்பதாம் இடம் என்ற பாக்கிய ஸ்தானமும் லக்னம் என்று ஜாதகருடைய நிலையை சொல்லக்கூடிய சுப வீடுகளை இந்த ராகு கேது இயக்கிறார் இதுக்குள்ளே வேறு கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு வேறு விதமான பலன்கள் ஏற்படும் இதில் பொதுவாக இப்போ அந்த ராகியர் பயிற்சி உங்களுக்கு சுப வீடுகளை அதிகமாக இயக்குகிறார் ஸோ நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலம் திருமணம் ஆகாதவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு சமந்தி வர போகிறாரு அதே மாதிரி உடன் பிறந்த சகோதரிகள் அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா நீங்கள் தாய்மாமா ஆக போகிறீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி தந்தையாகும் பாக்கியம் உண்டு உயர்கல்வி வெளிநாட்டு தொடர்பு ஐந்தாம் இடங்கிற அதிர்ஷ்டம் ஐந்தாம் இடங்கிறது குழந்தை பேர் அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் இதெல்லாம் நடக்கக்கூடிய காலம் ரொம்ப ஒரு சுபமான நிகழ்வுகளே ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு நடக்கப் போகிறது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகத்தை வைத்து தான் முழு பலனும் சொல்ல முடியும் இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனையும் ரிசல்ட்டையும் உங்களுக்கு தரும் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்